Hi friends, welcome to Nakshatra Designers. இப்ப நம்ம இந்த ப்лауஸ் வர்க் வந்து இந்த லோட்டஸ் டிசைன் ஆல்ரெடி வர்க் பண்ண வீடியோ பார்த்திருப்போம். சோ இதோட फ्रंट அண்ட் ஸ்லீவ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதோட தான் நான் एक्सप्लेन பண்றேன். ப்ளஸ் அத இல்லாம இது ফুল கட் வர்க் ப்лауஸ். இதுக்கான வர்க் எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் நான் एक्सप्लेन பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இந்த ப்лауஸ் பாத்தீங்கன்னா ফুল கட் வர்க் நம்ம பண்ணிருக்கோம். இதல ফুল அண்ட் ফুল ஜரி வர்க்க பேஸ் பண்ணியே நாம இத பண்ணிருக்கோம். நான் இத வந்து एक्सप्लेन பண்றேன். இந்த நெக்கோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா டபுள் லைன் சரி கொடுத்திருக்கேன். இதல வந்து த்ரெட் லோடிங் தான் பண்ணிருக்கேன். ஃபுல்லாவே வந்து கோல்டன்ல. ப்ளஸ் அதோட அவுட்டர் போஷன்ல ஒரு லைன் வந்து சரி கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த போஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷேப் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதே போல ஒரு வீடியோ வந்து கொடுத்திருக்கோம். ஒரு சாம்பிள் வீடியோ கொடுத்திருக்கோம். அதுக்கான லிங்க கார்ட்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன். செக் பண்ணுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஆன்டிக் கோல்ட் கொடுத்திருக்கேன். சோ இது வந்து அவுட்லைன்ல கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம கட் வர்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது வந்து போஷனா நம்ம வந்து டிவைட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் போஷன், அப்புறம் இந்த சைடு சென்டர் போஷனை மார்க் பண்ணி அதுக்கு மிடில்ல வந்து ரெண்டு ரெண்டு லேயர் வர மாதிரி கொடுத்து நம்ம வந்து செயின் வித் ஜிக்ஸாக் போட்டு இத நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நெருக்கமா ஃபுல்லா ஜரியிலேயே வந்து செயின் ஃபில்லிங் நல்ல நெருக்கமா இருக்கும். பாத்தீங்கன்னா மேட் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாக்கிறதுக்கு. இது வந்து நம்ம எல்லா ப்ளவுஸோடையும் ஒரு எல்லா சாரியோடையும் காம்பினேட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற பேஸ்ல, அதாவது இந்த கலருக்கு சூட் ஆகக்கூடிய சாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேஸ்ல ஃபுல்லாவே கோல்டு ஒர்க்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆன்டிக் கோல்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அவுட்லைன் ஜரி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் ஜரி ஒர்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேஸ் தெரியாமல் இருக்கும். மிடில்லையும் அதே போல் சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக வைண்ட் பண்ணியிருக்கோம். இதே தான் வந்து உங்களுக்கு பேக் நெக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபுல் பிரைடல் ப்ளவுஸ்க்கான ஒர்க்கு, ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் நெக்கு சேம் இந்த போர்ஷன் வரைக்கும், கீழே ஒரு ஹாஃப் போர்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் கொடுத்துருக்கோம். அதே போல ஒர்க் வந்து ஸ்லீவ்க்கும் சேம், அதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ த்ரெட் லோடிங் கொடுத்துருக்கோம். அதே போல உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே அதே போல த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஜரி ஒர்க். இது சீக்கிரம் வந்து கலர் ஃபேட் ஆகாது, நல்லா லைஃப் இருக்கும் அப்படிங்கிற பேஸில் தான் இங்கே எல்லாமே நம்ம ஆன்டிக் கொடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்பவே லைஃப் தாங்கும். இந்த பிளவுஸ் நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து அந்த செயின் வித் ஜிக்ஸாக் போட்டதுக்கு அப்புறமேட்டு இருக்க இந்த போர்ஷன்லாம் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபயர் பண்ணி இது எல்லாமே எடுத்திருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கிளாத் வந்து இந்த மெயின் கிளாத் இல்லாமல் உள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில்க் காட்டன் பிளவுஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது ஃபுல் கட் ஒர்க்குங்கிறதுனால அந்த ஷைனிங் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இதே போல ஒரு ஃபுல் பிளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், கட் ஒர்க்கான பேஸ், ஒரு ஜர்தூசி ஒர்க், அட்வான்ஸ்டு டைப், இது மாதிரி எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க, இல்லை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்க்கு சேட் பண்ணுங்க. ஓகே, இன்னொன்று நிறைய வியூவர்ஸ் வந்து இப்படி பிளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான மார்க்கிங் எங்களுக்கு தெரியாது, எம்ப்ராய்டரிங் ஒர்க் தெரியும், ஆனால் இதில் எப்படி மார்க் பண்ணணும், பிளவுஸில் வந்து மார்க் பண்ணால் கரெக்டாக பண்ண முடியல, ஸ்டிச் பண்ணும்போது தப்பாயிடுது, ஒர்க்கை அதாவது மார்க்கிங்கை தாண்டி ஒர்க் பண்ணிடுறோம் ஒரு சில போர்ஷனில், எங்களுக்கு கரெக்டான மார்க்கிங் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சொல்கிறேன், அவங்களுக்கு மார்க்கிங் பண்ண தெரியல, பிளவுஸோட ஒரு அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரெகுலராக எந்த டெய்லர் ஷாப்பில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அவங்கள்ட்டையே கொடுத்து இப்படி எம்ப்ராய்டரிங் ஒர்க் பண்ணணுன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான மார்க்கிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனுக்குள்ளேயே நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, உங்களோட ஒர்க்கும் வந்து எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளவுஸ் அளவு பிளவுஸ் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய பிளவுஸில் எப்படி மார்க் பண்ணணும், டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட் அப்படின்ட்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்போம். பேக் நெக்கில் எப்படி மார்க் பண்ணணும், ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஸ்ட்ரைட் கட் கிராஸ் கட் மெத்தடில் எப்படி நம்ம மார்க் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும், எல்போ ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் ப்ராப்பராக கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே நீட்டாக வந்து கோர்ஸ்லேயும் இருக்கும். ஓகே, இந்த பிளவுஸ்க்கான இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் வந்து இந்த பெரிய லோட்டஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தோம். இந்த சைடு ஒர்க் எல்லாமே ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சுருள் வருது, இந்த சின்ன லோட்டஸ், இந்த போர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு செப்பரேட் வீடியோவாக ரெண்டு வீடியோவாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த லோட்டஸ்க்கான ட்ரேசிங் பேப்பர் வேணும்னா அந்த வீடியோலேயே நம்ம அதிலேயே கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதிலேயே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பெரிய லோட்டஸ்க்கும் இந்த சைடு ஒர்க்கு வர இந்த போர்ஷனுக்கான வீடியோவுக்கான லிங்க்கை வந்து நான் கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
இங்க பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வர்க் பண்ணிருக்கோம் சேம் அதுல என்ன கொடுத்திருந்தோம்னா ரெண்டு லைன் ஜரி கொடுத்திருந்தோம் ரெண்டு லைன் பீட்ஸ் கொடுத்திருந்தோம் அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டோன்லெஸ் ரெண்டு லைன் வந்து பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் ஜரி கொடுத்து இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதோட அவுட்லைன் இந்த போஷன்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா சுருள் கொடுத்திருக்கேன் நம்மளோட ஃப்ரண்ட் நெக்க்க்கு தகுந்த மாதிரியான திலகம் ஷேப் இதுல இருக்கு அதே போல இந்த இங்கேயும் சுருள் கொடுத்து இதுலயும் பீட்ஸ் ஸ்டோன்லெஸ் பீட்ஸ் இதற்கான அவுட்லைன் கொடுத்து இங்க கேப்ல வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்திருக்கோம் மிடில்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி இருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வர்க் சோ பேக்கும் ஃப்ரண்டும் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படிங்கறதனால ஸ்லீவ் வந்து கரெக்ட்டான இதுல ஏனா சின்ன குட்டி ஸ்லீவ் தான் இது அதனால ஒரு பெரிய லோட்டஸா போட்டா நல்லா இருக்காது அப்படினு சின்ன லோட்டஸா தான் போட்டுறோம் இதற்கான border line பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் ஜரி கொடுத்து கைக்கு மட்டும் வந்து ரொம்ப பட்டையா தெரிய கூடாது அப்படிங்கறனால ஒரு பீட்ஸ் ஒரு ஸ்டோன்லெஸ் பீட்ஸ் மறுபடியும் ரெண்டு லைன் ஜரி குத்தி இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு சேம் அதுல என்ன வர்க் லோட்டஸ்ல பண்ணியிருந்தோமோ அதேதான் சின்ன லோட்டஸ்க்கு பாத்தீங்கன்னா அவுட்லைன் ரெண்டு லைன் ஜரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இன்னர் போஷன்ல பாத்தீங்கன்னா பீட்ஸ் கொடுத்துறோம் உள்ள வந்து ஸ்லாண்டிங்கா வெறும் சரியா மட்டுமே உள்ள த்ரெட் எல்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல த்ரெட் லோடிங் பண்ணல ஸ்லாண்டிங்கான நார்மலான லோடிங் கொடுத்துறோம் ஏன்னா சரியா ஆல்ரெடி எம்போசிங்கா தெரியும்ங்கறதனால அதே போல இந்த திலகம் ஷேப் குள்ள பாத்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் ஒன்னு சின்னதா ஒட்டி அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிட்ச் கொடுத்துறோம் இந்த ரவுண்ட் ஷேப்க்கு சின்னதா ஒரு ஒரு குந்தன் ஸ்டோன் பேஸ் பண்ணிருக்கோம் இங்க சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பீட்ஸ் ட்ரையாங்கிளா வர மாதிரி குட்டி குட்டியா வந்து அங்கங்க நம்ம இத வந்து கொடுத்துறோம் சோ இந்த ப்лауஸோட வர்க் அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स இப்போ நம்ம செயின் போட்டுட்டே வந்துட்டு இப்போ அடுத்து நாட் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க செயின் பிராக்டீஸ் பண்ணும்போது கண்டிப்பா நாட் போடுறது தேவை சோ இந்த த்ரெட்டை வந்து இப்படி லெந்தா எடுத்துக்கோங்க கொஞ்சம் பக்கத்துலயே நெருக்கமா செயின் அளவுக்கு தெள்ளாம இந்த டிஸ்டன்ஸ்ல சின்னதா பக்கத்துலயே வந்து நெக்ஸ்ட் செயின் இது வந்து செகண்ட் செயின் ஓகேவா இந்த செகண்ட் செயின மேலே இழுக்கும்போது நீடலோட முனை மேலே பாத்துறோம் அது அப்படியே இந்த கீழ் பக்கமா கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் த்ரெட் இருக்கு இல்லையா அத மாட்டி அடியில் இழுக்கணும் த்ரெட்டை வந்து உள்ள நீடல இன்செர்ட் பண்றோம் க்ளாக் வைஸ்ல சுத்தி குடுக்குறோம் மேலே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுக்கறோம் எடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து ஆன்டி க்ளாக் வைஸ்ல மறுபடியும் கொண்டு போய் இன்செர்ட் பண்றோம் அடியில நல்லா எப்படி சுத்தி குடுக்குறங்கறத மட்டும் நல்லா பாத்துக்கோங்க இன் போட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம இத வந்து எந்த டிசைன்ஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் ஒரு மேங்காவா இருக்கட்டும் ஒரு ஃப்ளாரா இருக்கட்டும் இல்ல பண்ணாம இருக்காதீங்க ஒரு செயின் போடுறோம் அத மறுபடியும் கீழ இழுக்குறோம் மறுபடியும் இங்க ஒரு கிரிப் செயின் குடுக்குறோம் லெந்தா ஒரு செயின் அதுக்கு ஒரு செயின் போடணும் அப்படிட்டு இல்ல டியூப ஒட்டியே போட்டோம்னாவே வந்து பாக்கும்போது நமக்கு அது நெருக்கமா அழகா கிடைக்கும் நம்மளோட சாய்ஸ் தான் இந்த டபுள் ஃபிஷ் போன் ரெண்டு கலர்ஸ் வரணும் அப்படிங்கறத தான் மெயின் சரியே இருக்கணும் ஒன் சைடு கம்பல்சரி சரி இருக்கணும் அப்படிங்கற அவசியம் எதுவும் இல்ல இப்போ நமக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கு இனிமேட் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம